லண்டனில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கை பூர்வீகம் கொண்ட தமிழ் இளைஞன் மரணம். லண்டனில் வேம்ப்ளி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கிய இலங்கை பூர்வீகம் கொண்ட தமிழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லண்டன் வேம்ப்ளி பகுதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டு இளைஞன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டனர். அவர் கடந்த 12ஆம் தேதி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது விபத்திற்கு உள்ளாகியுள்ளார். அதிகாலை மில்டன் கிங்ஸ் நெடுஞ்சாலையில் அவர் பயணித்த வாகன விபத்திற்கு உள்ளாகியுள்ளது என தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். எனினும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சங்கீத் கிரிதரன் என்ற 23 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது குடும்பத்தினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பிரித்தானியா சென்றவர்கள் என தெரிய வந்துள்ளது. சங்கீத் கிரிதரன் லண்டனில் பிறந்து வளர்ந்த போதிலும் அவரது பெற்றோர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வேம்ப்ளி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் இந்த இழப்பு தொடர்பில் போலீசார் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் நண்பர்கள் சமூக வலைதளங்களில் துயர் பகிர்வுகளை பகிர்ந்து வருகின்றனர்.